ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி, நான் உங்க ரவி. இன்றைக்கி வீடியோவில் இந்த ஜூலை மாதம் ரொம்பவே அவலாக எதிர்பார்க்கக்கூடிய சில ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் வரப்போகுதில்ல. ஸோ அந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸை பற்றி இப்போ இன்றைக்கி கரண்ட்டாக லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய சில அப்டேட்ஸை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதில் ஃபஸ்ட்டு நத்திங் ஃபோன் 2 இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அஃபீஷியல் ப்ரீ ஆர்டரை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃப்ளிப்கார்ட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான ப்ரீ ஆர்டர் இப்போ லைவாக போயிட்டுருக்கு. ஆக்சுவலி நத்திங் ஃபோன் 1 எப்படி கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி தான், 2000 ரூபா கொடுத்து ப்ரீ ஆர்டர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த 2000 ரூபா கொடுத்து ப்ரீ ஆர்டர் பண்ணுறதன் மூலியமாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நத்திங்குடைய இயல்பட்ஸ் 8500 மதிப்புள்ள இந்த இயல்பட்ஸை இதை ப்ரீ ஆர்டர் பண்ணுறதன் மூலியமாக 4300 ரூபாய்க்கு நம்ம வாங்கிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது போக நத்திங்குடைய கேஸ் 499 ரூபாய்க்கும் நத்திங்குடைய அந்த ஸ்க்ரீன் கார்டு 399 ரூபாய்க்கும் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் நத்திங்குடைய அந்த 45 வாட்ஸ்க்கான சார்ஜர், ஆக்சுவலி இந்த சார்ஜர் பார்த்திங்கன்னா 2500 ரூபாய்க்கு அவங்க செல் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ரீ ஆர்டர் பண்ணுறதன் மூலியமாக 1500 ரூபாய்க்கு இது கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ எல்லாத்தையும் பார்க்கும்போது இது நமக்கு பெனிஃபிட் மாதிரி இருந்ததில் அவங்களுடைய சேலுக்கு இன்னொரு ஒரு யுக்தியாக தான் இது ஃபீல் ஆகுது. ஏன்னா நிறைய ப்ராடக்ட்டை மொத்தமாக வாங்க வைக்கிறதுக்கான ஒரு ட்ரிக்கை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. மற்றபடி இந்த ப்ரீ ஆர்டர் இவங்க கொடுக்கறதெல்லாம் ஓகே, பட் ப்ரீ ஆர்டர் பண்ணும் அப்படின்னா அந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றின இன்ஃபர்மேஷன் ஏதாவது நமக்கு தெரியும்ல. பட் ஆனால் ஒன்றுமே தெரியல. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகிற ப்ராசஸர் ஸ்னாப்ட்ராகன் 8+ Gen 1 அப்படின்ற இந்த ப்ராசஸர் இருக்க போகுது அப்படின்ற இந்த ஒரே ஒரு இன்ஃபர்மேஷனை மட்டும் தான் அவங்க இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி எதுவுமே அவங்க சொல்லலை. இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி லுக் இருக்க போகுது அப்படின்றது முதல் கொண்டு எதையுமே இனிமேல் சொல்லலை. ஸோ எதையுமே சொல்லாமல் ப்ரீ ஆர்டர் பண்ணுறது, ப்ரீ ஆர்டர் ஸ்டார்ட் பண்ணுறது என்ன கான்செப்ட் அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா 2000 ரூபா கொடுத்து ப்ரீ ஆர்டர் பண்ணும். ஸோ அப்படி 2000 ரூபா கொடுத்து ப்ரீ ஆர்டர் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்ன இருக்க போகுது அப்படின்றது தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? ஸோ அதை சொல்லாமல் அவங்க ப்ரீ ஆர்டர் பண்ணுறது அப்படின்றது எனக்கு அந்தளவுக்கு சரியாக படலாம். மற்றபடி உங்களுக்கு என்ன தோணுது, நத்திங்குடைய இந்த ப்ரீ ஆர்டர் செக்ஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்கள் ஒப்பீனியன் என்ன சொல்லுங்கள். நீங்கள் எதையுமே தெரியாமல் இந்த ஸ்மார்ட் ஃபோனை ப்ரீ ஆர்டர் பண்ணுவீங்களா, அதையும் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அதே மாதிரி அடுத்த அப்டேட், மோட்டோரோட மோட்டோர் ரேசர் 40 அல்ட்ரா அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோன் அடுத்து இந்தியன் மார்க்கெட்டில் வரப்போகுதுன்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஆல்ரெடி லான்ச் டேட்லாம் சொல்லிட்டாங்களே. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஆல்ரெடி சைனாவில் லான்ச் ஆன ஸ்மார்ட் ஃபோன் தான், அதனால் ஸ்பெக்ஸ் எல்லாம் நமக்கு தெரியும். ஆல்ரெடி அதை பற்றின டெடிக்கேட்டட் வீடியோவே நம்ம போட்டோம். ஸோ அதனால் அதை நீங்கள் பார்க்கணும்னா செக் பண்ணி பாருங்கள். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் என்ன ப்ரைஸிங்க்கு இந்தியன் மார்க்கெட்டில் வரப்போகுது அப்படின்றத இப்போ ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைசிங் 59999 அப்படின்ற 60000 ரூபா அப்படின்ற ப்ரைசிங்க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியன் மார்க்கெட்டில் வரும் அப்படின்றத அமேசானில் அஃபீஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பட் இந்த 59999 ப்ரைஸாக இருக்க போகுது. ஸோ ஆஃபர் ப்ரைஸாக கார்ட் ஆஃபர்ஸ் எல்லாத்தையுமே அப்ளை பண்ணி வாங்கும்போது 60000 ரூபாய்க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்க முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்டில் தான் இருக்க போகுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இதோட அஃபீஷியல் ப்ரைசிங் மோஸ்ட்லி நான் எதிர்பார்க்கக்கூடிய ப்ரைசிங் 70000 ரூபா மாதிரியான ப்ரைசிங் செட் பண்ணுவாங்க. ஸோ அது போக கார்ட் ஆஃபர் அது இதெல்லாம் பண்ணி நீங்கள் வாங்கினீங்கன்னா 60000 ரூபாய்க்கு வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி கொடுக்க போகிறாங்க. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இது மோட்டோரோலா கிட்டேருந்து ஒரு ஸ்லிம்மஸ்ட் ஒரு ஃப்ளிப் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்க போகுது அப்படின்றது தெரியும். அதே மாதிரி இதில் ஸ்னாப் ட்ராகன் 8+ Gen 1க்கான ப்ராசஸர், 165 ஹெர்ட்ஸ்க்கான பிஓல டிஸ்பிளே மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரியான ஃபீச்சரோட ஒரு 60000 ரூபா மாதிரியான ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு ஃபிளிப் ஸ்மார்ட் ஃபோன் மோட்டோரில் கிட்டேருந்து நீங்கள் கன்சிடர் பண்ணுவீங்களா, இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக வெயிட் பண்ணுவீங்களா, அதையும் அப்படியே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த அப்டேட், ரியல்மியுடைய நார்சோ 60 சீரீஸை பற்றின அப்டேட். ஆக்சுவலி இது ஜூலை 6ஆம் தேதி லான்ச் ஆக போகுது, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அண்ட் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன், ரியல்மி நார்சோ 60 அண்ட் 60 ப்ரோ அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது அப்படின்றதும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைசிங் என்ன ப்ரைசிங்க்கு வரப்போகுது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அமேசானில். ஆக்சுவலி இதோட ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா 18000 ரூபா அப்படின்ற ப்ரைசிங்க்கு வருது. மீன் அந்த 18000 ரூபாய்க்கு பக்கத்தில் அந்த ஸ்டார் சிம்பிள்லாம் எதுவுமே இல்லை. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இதோட அஃபீஷியல் ப்ரைஸே 18000 ரூபாய்க்கு வர வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆனால் இதில் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் இருக்க போகுது, நார்சோ 60 ப்ரோ அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் இருக்க போகுதுன்னு தெரியும். ஸோ அதில் எந்த ஸ்மார்ட் ஃபோன் 18000 ரூபா ப்ரைசிங் செட் பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் கொஸ்டின் மார்க் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி நான் எதிர்பார்க்கறது அந்த நார்சோ 60 தான் 18000 ரூபாய்க்கு வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறேன். ஸோ அந்த வகையில் 18000 ரூபாய்க்கு கர்வ்டு அமோலோட் டிஸ்பிளே அண்ட் இந்த டிமென்சிட்டி 6020க்கான ப்ராசஸர் மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஃபீச்சரோட 18000 ரூபாய்க்கு ரியல்மி நார்சோ 60 வர்த்தாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அண்ட் 60 ப்ரோ பார்த்தீங்கன்னா ரியல்மி 11 ப்ரோடைய ரீபிராண்டாக இருக்க போகுது, அதில் 6GB வேரியன்ட் கொடுக்க போகிறாங்க. ஸோ இப்போ பார்க்கும்போது அது 20000 ரூபா மாதிரியான ப்ரைசிங்க்கு நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து நிறைய பேர் அவளை எதிர்பார்க்கக்கூடிய OnePlus Nord 3 இதோட லான்ச் ஜூலை 5ஆம் தேதி இருக்க போகுது. அண்ட் இதில் இருக்க போகிற ஸ்பெக்ஸை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் லாஸ்ட் அப்டேட் வீடியோலேயே நம்ம பார்த்துருப்போம். ஸோ சோனி IMX 890க்கான சென்சார் இருக்க போகுது அப்படின்றதெல்லாம் கூட கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. பட் இதோட ப்ரைசிங் என்ன எக்ஸாக்டான ப்ரைசிங் வரப்போகுது அப்படின்றத பற்றின இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. ஆக்சுவலி அஃபிஷியலாக அமேசானில் எதுவுமே இதை ஒரு ப்ரைசிங்கை பற்றி போடலை. பட் ஆனால் இதுதான் ப்ரைசிங் அப்படின்ற மாதிரியான சில ட்ரஸ்டபுளான நிறைய இன்ஃபர்மேஷன் வந்துருக்கு. ஸோ அந்த வகையில் ப்ரைசிங் பார்க்கும்போது 33000 ரூபா அப்படின்ற ப்ரைசிங்க்கு 8GB 128GB வேரியன்ட் அப்படின்றது OnePlus Nord 3 அவங்க சேல் பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த 33000 ரூபா ப்ரைசிங்கும் எஃபெக்டிவ் ப்ரைசிங் தான் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது அஃபீஷியல் ப்ரைசிங்காக 35000 ரூபா மாதிரியான ப்ரைசிங்க்கு 8+128GB வேரியன்ட் OnePlus Nord 3 வர வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் எஃபெக்டிவ் ப்ரைஸாக கார்ட் ஆஃபர்ஸில் அப்ளை பண்ணும்போது 33000 ரூபா மாதிரியான ப்ரைசிங்க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் இந்த செக்மெண்ட்டில் இதில் நமக்கு 120Hz அமோலோட் டிஸ்பிளே இருக்க போகுது அண்ட்
டிமென்சிட்டி 9000க்கான ப்ராசஸர் எல்லாம் இருக்க போகுது. ஸோ ஓவரால் ஒரு சூப்பரான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்க போகுது. பட் என்னென்னா இதில் 1.5K ரெசல்யூஷனுக்கான அமலோ டிஸ்பிளே இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம முன்னாடி சொல்லியிருப்போம். பட் ஆனால் இப்போ வந்திருக்கக்கூடிய அப்டேட் என்னன்னா 1.5K ரெசல்யூஷன்லாம் கிடையாது, நார்மல் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷன் தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் 35000 செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த ஃபீச்சர்ஸ்லாம் ஒர்த்துன்னு நினைக்கிறீங்களா? ஒன் ப்ளஸ் நாட் 3க்காக நீங்கள் வெயிட் பண்ணுவீங்களா? கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த ஒன் ப்ளஸ் நாட் சீரீஸில் இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் ஒன் ப்ளஸ் நாட் CE3 அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம்ல, அதை அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இதுவுமே ஜூலை 5ஆம் தேதி லான்ச் ஆக போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ஸ்னாப்ட்ராகன் 782G ப்ராசர் இருக்கும், அதே மாதிரி 120Hz அமலோ டிஸ்பிளே இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தோம்ல, ஸோ அதெல்லாம் அஃபிஷியலாக இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ ஒன் ப்ளஸ் நாட் CE3 ஸ்னாப்ட்ராகன் 782G அண்ட் 120Hz அமலோ டிஸ்பிளே இருக்க போகுது. இது போக 50MP OIS கேமராலாம் இதுலையும் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லப்படுது. அண்ட் இது 30000 ஃபுல்லாக ப்ரைஸிங்கில் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காகவும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெயிட் பண்ணலாம். கண்டிப்பாக ஜூலை 5 இதோட லான்ச்சும் இருக்குது. மற்றபடி இப்போதைக்கு இன்றைக்கி கரண்ட்டாக இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸை பற்றி வந்திருக்கக்கூடிய சில அப்டேட்ஸ் எல்லாம் இதெல்லாம் தான், அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணேன். ஸோ இந்த வீடியோ இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த அப்டேட்ஸ் பற்றிலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அடுத்து லான்ச் ஆக போகிற ஸ்மார்ட் ஃபோன்ஸுடைய ப்ரைசிங் எல்லாம் கூட ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைசிங் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தோணுது? இப்போ அடுத்து நெக்ஸ்ட் லான்ச் ஆக போகிற ஸ்மார்ட் ஃபோனில் எந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக நீங்கள் வெயிட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? அதை அப்படியே கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள். We'll be right back.